அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது ஒரு கிளாஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, டிஎன்பிஎஸ்சியிலெல்லாம் மற்ற பல போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி, அதற்கான ஒரு கிளாஸ் இது. தமிழகத்துடைய மொத்தம் லேண்ட், இந்தியாவில் இருக்கிற டோட்டல் லேண்டில் தமிழ்நாடு வந்து 4% தமிழ்நாடுக்கு உரியது. பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷனில் இருந்து தமிழ்நாடுடைய பங்கு 6%. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடுடைய வாட்டர் ரிசோர்ஸ், தமிழ்நாடுடைய மொத்த இந்தியாவில் இருக்க டோட்டல் வாட்டர் ரிசோர்ஸ்லேருந்து இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுடைய பங்கு 2.5% மட்டும்தான். இது ஒரு தகவல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ், அடிப்படையான தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ், டேம்ஸ் பற்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லணை, அது தெரியும், உங்களுக்கு தெரியும், கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்களால் கட்டப்பட்டது, கரிகால சோழனால் கட்டப்பட்டது, மிகவும் பழமையான ஒரு அணைக்கட்டு தான் கல்லணை. ரெண்டாவது வந்து மேட்டூர் டேம். மேட்டூர் டேம் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி நதியில் கட்டப்பட்ட ஒரு டேம். அது வந்து சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 1934 சுதந்திரத்திற்கு முன் கட்டப்பட்ட மிக பிரமாண்டமான ஒரு அணை இந்த மேட்டூர் டேம். இதற்கு மற்றொரு பெயர் உண்டு, ஸ்டான்லி ரிசர்வாயர். ஏன் இதை ஸ்டான்லி ரிசர்வாயர்னு நம்ம சொல்றோம்? ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி என்பவர் மதராஸ் மாகாணத்தின் கவர்னராக இருந்தபொழுது கட்டப்பட்டது, எனவே அவருடைய பெயர் இதற்கு வந்தது. இதை வந்து இதனுடைய ஆர்கிடெக்ட், இதை வடிவமைத்த அந்த இன்ஜினியர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா W.M. Ellis, கொலோனல் W.M. Ellis என்பவர் தான். அதுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்கவிருப்பது பவானி சாகர். பவானி சாகர் என்பது ஈரோடு மாவட்டத்தில் பவானி நதியின் மீது கட்டப்பட்டுள்ள ஒரு டேம் தான் இது. இது 1948 கட்டப்பட்டது. அதாவது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து முதன் முதலாக தமிழகத்திலே ஏற்படுத்தப்பட்ட, தொடங்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படி சொல்லலாம். நான்காவதாக நாம் பார்க்கவிருப்பது அமராவதி. அமராவதி என்பது அமராவதி நதியின் மீது, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க அமராவதி நதி மீது கட்டப்பட்டுள்ள ஒரு டேம் தான் இது. இது திருப்பூர் மாவட்டத்தில் 1957 தான் இந்த இது தொடங்கப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்டது. அடுத்தது கிருஷ்ணகிரி டேம். கிருஷ்ணகிரி டேம் என்பது காவேரி நதியின் மீது கட்டப்பட்ட ஒரு டேம் தான். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளது. 1957 தான் இது முடிவடைந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாத்தூர் டேம். சாத்தூர் டேம் வந்து தென்பெண்ணை நதியின் மீது கட்டப்பட்ட ஒரு டேம். இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கம் என்ற ஒரு தாலுக்காவில் அமைந்துள்ளது. 1958 தான் இது இந்த ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கி முடிக்கப்பட்டது. அடுத்தது வந்து ஏழாவதாக நாம் பார்க்கவிருப்பது முல்லை பெரியார். முல்லை பெரியார் என்பது பெரியார் நதியின் மீது கட்டப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு டேம், உங்கள் அனைவருக்கும் தெரியும். இது வந்து மிக பழமையானது. பென்னிக்குயிக்கால் கட்டப்பட்டது 1895. இது நம்மளுடைய கேரளா தமிழ்நாடு பார்டர்ல அமைஞ்சிருக்கு. தேனி மாவட்டத்தில் உள்ளது. ரெண்டாவதாக மணிமுத்தாறு. அடுத்தது நாம் பார்க்க போது மணிமுத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம். மணிமுத்தாறு நதியின் மீது, ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள டேம் இது, திருநெல்வேலியில் 1958. அதுக்கடுத்த வந்து பார்க்கறது நம்ம பைக்காரா. பைக்காரா வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிக ஒரு சிறிய ஒரு டேம். இது நீலகிரி மாவட்டத்தில் 1920 தொடங்கப்பட்ட ஒரு டேம், ஒரு சின்ன டேம். இது எதுக்கு கட்டப்பட்டது என்றால், இது நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி கூடல்லூர் ஹைவேஸில் அமைஞ்சிருக்கு. ஊட்டியில இருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி கூடல்லூர் இருக்கும், ஊட்டிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இந்த பைக்கார டேம் என்பது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் தயாரிப்பதற்காக பிரிட்டிஷ்காரர்கள் தொடங்கி வைத்தது. இந்த பைக்காராவிலிருந்து கோயம்புத்தூரில் உள்ள மில்கள் எல்லாம், டெக்ஸ்டைல் மில்களுக்கெல்லாம் கரண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக முக்கியமா இதை ஆங்கிலேயர்கள் தொடங்கினார்கள். 1932 வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு, கரண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HG ஹாவர்ட் என்பவர் தான் இந்த பைக்கார ப்ராஜெக்டை டிசைன் பண்ண ஆர்கிடெக்ட் இன்ஜினியர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1997 இந்த பைக்காரா ப்ராஜெக்டை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து மாற்றியிருக்காங்க.
அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாபநாசம். பாபநாசம் என்பது கரையார் நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம், 1942 ஆம் ஆண்டு. அடுத்தது நாம் பார்ப்பது பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட். பரம்பிக்குளம் ஆலியார் என்பது ஆலியார் நதியின் மீது கட்டப்பட்டுள்ள ஒரு டேம். இந்த டேம் வந்து தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைந்துள்ளது. 1958 ஆம் ஆண்டு தான் இது வந்து முடிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னா, இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது இந்த முக்காவாசி டேம் வந்து கட்டியிருக்கிறது தமிழகத்தின் மிகப்பெரிய டேம்கள் அனைத்தும் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சிஎம்ஆ இருந்த காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த அடிப்படையான அனைத்து மல்டி பர்பஸ் ப்ராஜெக்டுகளும் என்பதை நாம் பெருமையாக சொல்ல வேண்டும். இந்த இடத்துல அவரை நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலும் ஓரளவுக்கு இல்லாமல் நாம் வந்து சமாளிச்சுட்டு போறோம்னா விவசாயம் எல்லாம் இன்னைக்கும் நாம் வந்து அதை தொடர்ந்து கொண்டு போகின்றோம் என்றால் நிச்சயமாக அது பெருந்தலைவர் காமராஜரால் தான். அவர் காலத்தில் தான் இது அனைத்துமே கட்டப்பட்டது. ஓரிரு டேம்கள் வந்து பழைய டேம்கள் தமிழகத்தில் எடுத்தால் அது மட்டும் பிரிட்டிஷ்காரங்க, மிச்சிருக்கிறதுலாம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில். இத்துடன் நமது வகுப்பை முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வகுப்பிலே வேற புதுமையான விஷயங்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.